ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் காஞ்சி பெரியவரோட ஒரு மகிமையை பார்க்க போகிறோங்க. அவர் அவரோட ஆசையை சென்னையை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் மூலமாக நிறைவேற்றிக்கிட்டாருங்க. காஞ்சி பெரியவருக்கு அப்படி என்ன ஆசை அப்படின்னு கேட்டிங்கன்னா, காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் நடக்கிற பிரம்மோற்சவத்தில் புளியோதரை பொட்டணங்களை வந்து கொடுக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டாருங்க. கருட சேவை அங்கே வந்து ரொம்பவே ஃபேமஸுங்க. அந்த கருட சேவையில் 10,000 பக்தர்களுக்கு மேலே கலந்துக்குவாங்க. அதனால அந்த 10,000 பக்தர்களுக்கும் புளியோதரை பொட்டணங்களை விநியோகம் பண்ணணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டாருங்க. அதை வந்து மடத்தில் இருந்த வேலையாட்கள் கிட்டையும் சமையல்காரர்கிட்டையும் கூப்பிட்டு சொல்றாரு. ஆனா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்ப வந்து நேரம் கம்மியா இருக்குது, இன்னும் 2-3 நாள்ல கருட சேவை வந்துடும், இப்ப போய் நாம எப்படி அடுப்பு அமைச்சு இத்தனை 10,000 பேத்துக்கு சாப்பாடு செய்யறது, அதுவும் இல்லாம அப்படி செய்யறதுக்கு யார் இடம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லி பெரியவர் விட்டுறாருங்க. ஆனா கருட சேவை நடக்கிறதுக்கு முந்தின நாள் பாத்தீங்கன்னா, சென்னையில இருந்து ஒரு தொழிலதிபர் காஞ்சிபுரம் வராருங்க. மடத்துல வந்து பெரியவரை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு, 10,000 புளியோதரை பொட்டணங்கள் வந்து நான் கொண்டு வந்திருக்கிறேன், நான் இப்ப மடத்துல கொடுத்துட்றேன், நாளைக்கு காலையில மடத்தை சார்பில் பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாருங்க. இதை கேட்ட மடத்துல இருந்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். பெரியவர் சொல்லிட்டு இருந்தாரு இந்த மாதிரி 10,000 பொட்டணங்களை வந்து நாம விநியோகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஆனா அது நம்ம முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் எப்படி சென்னையில இருந்து ஒரு தொழிலதிபர் வந்து 10,000 புளியோதரை பொட்டணங்களை கொடுத்துட்டு போறாரு அப்படின்ட்டு. அப்போ அவர்கிட்டயே மடத்தில் இருக்கிற வேலையாட்கள் கேட்டுடுறாங்க, அந்த தொழிலதிபர் கிட்ட கேட்டுடுறாங்க. அதுக்கு அந்த தொழிலதிபர் சொன்னாரு, என்னோட கனவுல வந்து காஞ்சி பெரியவர் சொன்னாரு, இந்த மாதிரி நான் ஆசைப்பட்டேன், ஆனா அது நடக்க முடியாம போயிருச்சு, உன் மூலமா அதை நிறைவேற்றிக்கலாம்னு நினைக்கிறேன், அதனால நீ 10,000 புளியோதரை பொட்டணங்களை கொண்டு வந்து மடத்துல கொடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னாரு அப்படிங்கிறாருங்க. இதை கேட்ட மடத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் ரொம்பவே ஆச்சரியமா போச்சுங்க. இதுதாங்க சொன்னாங்க, குரு வந்து ஒன்று நினைச்சிட்டாரு அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக நிறைவேறிதாங்க ஆகும். எந்த தடங்கள் வந்தாலுமே யாரோ ஒருத்தர் மூலமாக வந்து அதை நிறைவேற்றுவாருங்க. அதனால தான் சொல்லுவாங்க, குருவருள் இருந்தாவே திருவருள் கிடைக்கும் சொல்லி. குருவருள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக திருவருளும் கிடைக்குங்க. காஞ்சி பெரியவர் மிகப்பெரிய குரு, அவர் ஆசைப்பட்டதை வரதராஜ பெருமாளை இப்படி நிறைவேற்றி வச்சிருக்கிறார் அப்படின்ட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நன்றி, வாழ்க வளமுடன். மீண்டும் வேறொரு தகவலுடன் சந்திப்போம்.